ஆண்டவர் இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரி உறவுகளை, இன்றைய அமர்வில் சட்ட ஒழுங்குக்கு ஒழுங்கு திட்டத்திற்கு அங்கீகாரம் பெற்ற பிறகு ரோமை நகரை விட்டு வெளியில் வருகின்ற போது அதன்பின் ஏற்பட்ட ஒவ்வொரு நிகழ்வையும், நிகழ்விலே அவர்கள் சந்தித்த அனுபவத்தையும், அந்த அனுபவத்திற்கு பிறகு நற்செய்தி குழும வாழ்வின் தோற்றம் எவ்வாறு அவரிடம் இருந்தது என்பதையும் சற்று ஆழமாக தெரிந்து கொள்வோம். இறைமனிதர் பிரான்சிஸ் ரோம் நகரிலிருந்து திரும்புகையில் வழியில் அவர்களுக்கு உண்ண ஒன்றும் இல்லாமையால் பெரிதும் வருந்தினார்கள். அவ்வமயம் அறிமுகமில்லாத ஓர் இளைஞன் அவர்கள் முன் தோன்றி அவர்களுக்கு வேண்டுமளவு உணவுப் பொருட்களை கொடுத்து மறைந்து போனான். புதுமையாய் கிடைத்த அவ்வுணவு உடலுக்கு மட்டுமின்றி அருள் வாழ்வுக்கும் ஏற்ற நல்ல பயனை கொடுத்தது. வழியில் ஓர்த்தா என்னும் நகரத்திற்கு புறம்பே ஒரு பழைய ஆலயம் இருக்க கண்டு அதில் சில நாட்கள் தங்கி அன்றாடம் நகரில் நற்செய்தி அறிவித்து வந்தார்கள். பெரும்பான்மையான மக்கள் இவர்களின் அறிவுரைக்கு செவிமடுத்தனர். அன்றியும் அவர்களுக்கு வணக்கமும் மரியாதையும் காண்பித்து வேண்டிய உதவியெல்லாம் செய்து வந்தார்கள். அவ்விடம் அவர்களுக்கு எல்லாம் மிக்க இன்பமாயும் அனுகூலமாயும் அமைந்திருந்ததால் புண்ணிய வளர்ச்சிக்கு இடர் ஏற்படக்கூடும் என்று அஞ்சி அவ்விடத்தை விட்டு அகன்று போயினர். அவர்களில் சிலர் வனாந்தரமான இடத்தில் ஒதுங்கி ஜெபத்தை அழைத்து நிறுத்தியிருப்பதே சிறந்ததென எண்ணியவர்கள். வேறு சிலர் மக்களின் நடுவில் வாழ்ந்து அவர்களுக்கு நற்போதகம் செய்து அவ்வப்போது அவர்களை ஆன்ம ஈடேற்ற பாதையில் நடந்து செல்வதே மேலானது என்றனர். இதை பற்றி ஒரு முடிவை காணப்படுத்த பிரான்சிஸ் ஜெபத்தின் உதவியை நாடினார். எந்நேரமும் பசாசின் தந்திர சோதனைகளால் அலைகழிக்கப்படும் மக்கள் நடுவிலிருந்து அவர்களின் ஆண்மை ஈடேற்றத்திற்காக உழைப்பதே அவர்கள் இச்சபையாரின் முக்கிய அலுவலாக இருக்க வேண்டும். இதுவே இறைவனின் திருவுளம் என்று ஒரு காட்சியின் வழியாக அவருக்கு அறிவிக்கப்பட்டது. இக்கருத்தினை மற்றவர்களுக்கும் தெரிவித்து அவர்களை உற்சாகப்படுத்தினார். அசிசியை அடைந்து தம் குடிசையை தங்கி வாழ வேண்டுமென்று எல்லோரும் அந்நகரை அடைந்தனர். இக்குழுவினர் திருத்தந்தையை தரிசித்து வேண்டிய அனுமதிகள் பெற்று ஆசிரியர் திரும்பிய செய்தி காட்டுத்தீ போல் எங்கும் பரவிற்று. அசிசி தலைமை பேராலயத்தில் திருமுறை நிகழ்த்துமாறு இறைமனித பிரான்சிஸ்க்கு ஒரு அழைப்பு கிடைத்தது. அவரும் அதற்கு உடன்பட்டு ஓர் இரவு ஆயர் மாளிகையில் தங்கினார். அன்றிரவு சூரியனிலும் பன்மடங்கு ஒளி வீசு நெருப்பு உருண்டையொன்று அக்கினி ரதத்தில் இருக்க அந்த ரதம் துறவிக தங்கியிருந்த குடிசையை மும்முறை சுற்றி வந்தது. சீடர்கள் அச்சமிகு கொண்ட போதிலும் அதனால் உள்ளத்திலும் உடலிலும் மிக தெளிவடைந்தார்கள். தந்தை பிரான்சிஸின் நடப்பா தூர இருந்த போதிலும் நாமல் எப்போதும் அவரருகில் இருப்பதாக உணர்ந்தார்கள். அவர்கள் தம்மை வந்தடைந்த போது அந்நிகழ்ச்சியை எடுத்துரைத்தனர். அதன் விவரங்களையும் தம் சபை கடுத்த பல இறைவாக்குகளை பிரான்சிஸ் விவரமாய் கூறவே தெளிவடைந்தார். இறைமனித பிரான்சிஸ் தலைமை ஆலயத்தில் மறையுரை ஆற்றப் போவதை அறிந்த நகரவாசிகள் பண்டிதன் முதல் பாமரன் ஈராக ஆண் பெண் இளையோர் முதியோர் அனைவரும் ஆலயம் நோக்கி திரண்டனர். ஆலய வெள்ளி முற்றத்திலும் இடம் போதவில்லை. அக்கூட்டத்தில் பிரான்சிஸின் தந்தையும் தாயும் தம்பி ஆஞ்சலோவும் இடம்பெற்றிருந்தனர். திருத்தந்தையால் அன்புடன் ஆலிங்கனம் செய்யப்பட்ட தன் மகனின் உயர்வுக்கு பெற்றோர் பெரிதும் அகமகிழ்ந்தனர். எனினும் தந்தை பீட்டர் பெர்னார்டோன் தன் மகன் இன்னும் சற்று உயர்ந்த ரக ஆடைகளை அணிந்திருந்தால் தாவிலேயே என்று எண்ணினார். செல்வ செருக்கும் மேட்டுவை குளமும் குலப்பெருமையும் கொண்ட அவர் அவ்வாறு எண்ணியதில் வியப்பொன்றுமில்லை. அக்கூட்டத்தில் தந்தை பீட்டர் பெர்னார்டோனையும் தனையன் பிரான்சிஸையும் அறியாதார் எவருமில்லை.
அன்றைய திருப்பலி தொடங்கிற்று. பிரான்சை பீடித்த நடிகர் ஜெபித்த வண்ணமாக இருந்தார். நற்செய்தி வாசித்து முடிவற்றதும் மறையுறை மேடை ஏறினார் நம் தந்தை பிரான்சிஸ். எல்லோரும் விழிகளும் அவரை நோக்கிய வண்ணமாக இருந்தனர். தவத்தால் இழைத்த யாக்கையே மெல்லிந்த அவரது கால்கள் தாங்க மறுத்தன. தள்ளாடி தள்ளாடி நடந்து மேடை ஏறினார். தோற்றத்தில் குட்டையானவராய் காணப்பட்டமையால் மேடையில் அவரை காண்பதும் சிரமமாகத்தான் இருந்தது. அன்புணர்ச்சியோடு கிளர்ந்த அவரது குரலொளி அமைதியை ஊடறுத்து சென்று மக்கள் செவிகளில் பாய்ந்து மன நிறைவையும் இன்பத்தையும் ஊட்டிற்று. சொற்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இன்பமூட்டும் இசையாக வெளிவந்தன. பிரிய சகோதரர்களே, நீங்கள் ஒருவர் ஒருவரை அன்பு செய்யுங்கள். வரையறையின் அன்பு கொள்ளுங்கள். படித்தனோ பாமரனோ ஏழையோ படம் படைத்தனோ வேற்றுமையின்றி ஒற்றுமையை குன்றாமல் இறைவன் முன்னிலையில் ஒரே மனத்துடன் சமமாக வாழ்ந்து வாருங்கள். நமது மதிப்பு என்ன? கடவுள் நம்மை எவ்வாறு மதிக்கின்றாரோ அதுதான் நமது உண்மையான மதிப்பாகும். நாம் ஒவ்வொருவரும் நிலத்தில் தோன்றி புழுவு கொப்பானவர்கள். நாம் நம்மையே மேலானவர்களாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. மற்றவர்களை மேலாக மதித்து ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள வேண்டும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்காரன் ஏழை என்ற மனப்பான்மையை அறவே அகற்ற வேண்டும். இறைவன் நம்மில் வதிக்கின்றார். நாம் அனைவரும் அவரது குழந்தைகள். ஆதலால் நாம் எல்லோரும் சகோதரர்கள். இம்மனப்பான்மையை நம் உள்ளத்தில் ஆணித்தரமாய் பதிந்திருக்க செய்ய வேண்டும். நாம் சாவான பாவத்தோடு இருக்கையில் இறைவன் நம்மோடு இருப்பதில்லை. மாறாக நம் உள்ளத்தை இருள் சூழ்ந்து கொள்கிறது. இறைவனின் ஞான ஒளி நம் இருதயத்தை சூழ்ந்திருந்தால் அதில் உண்மையான நிறைவை காணலாம். அந்த நிறைவில்தான் நமது உண்மை வாழ்வும் செல்வமும் அடங்கியுள்ளன. நாம் பெற்ற இந்த ஞான ஒளியை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். கை மின் விளக்கு இருளில் ஒளிர்வது போல் இத்தெய்வீக ஒளியை இருள் மண்டிய ஆன்மாக்களிடையே ஒளிர செய்ய வேண்டும். இறை அன்பு நம் உள்ளத்தில் பற்றி எரியும் போது நாம் இயேசுவின் பிள்ளைகள் மாத்திரமன்று அவரது பத்தினியாகவும் தாயாகவும் இருக்கிறோம் என்ற சொற்களை கூறும்போது அவர்கள் கண்கள் அவருடைய தாயின் அன்பால் துடித்தது. தாயின் அன்பு எத்தகையது என்பதை காண்பவர் யுகுத்தறியும் தன்மையாய் இலங்கிற்று. இவ்வுலகத்துக்கடுத்த வாழ்வு இப்படிப்பட்டதோல் அன்பு இருக்குமானால் இறை அன்பின் தன்மையை என்னவென்று கூறுவது? அதை உணர்ந்தவர்களே அறியக்கூடும். அவர் சமயம் மறையுறை மேடையின்றி மேல் எழும்பினவராய் காணப்பட்டார். அவரது சைக்கிளைகள் விண்மீன் ஒளி போன்று மின்னி மறைந்தன. சொல் நயமும் பொருள் செறிவும் உடைய அவரது உரையை தேர்ந்துணராதார் எவரும் இல்லை. அதை கேட்ட ஒவ்வொருவரும் இறை என்பால் பற்றியறிந்து மனமகிழ்வோடு ஆன்ம நிறைவு கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தனர். மனம் திரும்பாதார் எவரும் இல்லை. இறுதியாக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் என்று முடித்து கீழிறங்கி மற்றவர்கள் பார்வைக்கு இலக்காகாமல் வெளியேற விரும்பினார். ஆனால் கூட்டம் அலை போல் திரண்டு எழுந்து அவரை சூழ்ந்து கொண்டது. சிலர் கண்ணீர் விட்டனர், சிலர் பெருமூச்சு விட்டனர், சிலர் தம் கரங்களை நீட்டி அவரை தொட முயன்றனர், இன்னும் சிலர் அவரது பழைய அங்கியை இழுத்து முத்தி செய்தனர். பிரான்சிஸ் மக்களின் இச்செயலா அச்சமிக கொண்டவராய் செய்வதறியாது நானல்ல கடவுள்தாம் என்று பன்முறை அலறினார். அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக மீண்டும் பீடத்தை அணுகி எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி தமது குடிசையை அடைந்து தம் எளிய சகோதரர்களுடன் மரத்தடியில் அமைதியாக உறங்கலானார். வெண்மதி முழு நிலவு. அன்றிரவு வான்வெளியில் வெண்மதி தன் போக்கை தொடர்ந்து செலுத்திக் கொண்டிருந்தாள். ஒளி மரங்களினுடைய மாறி மாறி வந்தது. ஒரு உருவம் மரங்களின் நிழலில் மறைந்து வருவது நில ஒளியில் தெளிவாக தெரிந்தது. அவ்வுருவம் மேலும் மேலும் நகர்ந்து துறவிகள் படுக்கை அறையில் நின்று சகோதரர்கள் அமைதியாக தூக்கத்தில் ஆழ்ந்திருப்பதை கண்டு பெருமூச்சு விட்டு திணறலோடு, ஆஹா, என்ன அமைதி, எத்தகையான மனநிறைவு, என்ன சமாதானம்,
ஆ என் ஆண்டவரே, எப்போது எனக்கு இச்சமாதானம் கிட்டும்? இவர்களது கூட்டத்தில் சேர்ந்து கொள்ள எனக்கு மனத்திடனை தாரும் என்று பிதற்றி கொண்டிருக்கும் குரலை கேட்ட பிரான்சிஸ் அச்சம் மிகுந்தவராய் ஜெபிக்கத் தொடங்கினார். அதை கண்ட அந்த உருவம் மெதுவாக பின்னால் நகர்ந்து மரங்களின் இடையே மறைந்து போனது. மறுநாள் மாலை நேரம் எல்லாரும் ஒருமனப்பட்டு மரத்தடியில் அமர்ந்து அன்றைய நிகழ்ச்சிகளை பற்றி உரையாடி கொண்டிருந்தனர். அவ்வமயம் திடீரென்று துப்பி சகோதரர் வேவுக்காரர் வேவுக்காரர் என்று கூவினார். எல்லாரும் திரும்பி பார்த்தபோது ஒரு உருவம் பாலத்தின் மேல் அசையாமல் நின்று கொண்டிருந்தது. பிரான்சிஸ் குறுக்கு வழியாக அவ்வுருவத்தை நோக்கி ஓடினார். பிரான்சிஸை கண்ட அவ்வுருவம் ஓடிப்போவதா அல்லது நிற்பதா என்ற ஐயப்பாட்டில் மெதுவாக நகர்ந்தது. பிரான்சிஸ் விரைவில் ஓடி அவ்வுருவத்தின் முன் நின்றார். அப்பொழுது அவ்வுருவம் முழந்தாளிட்டு பிரான்சிஸ் பாதங்களை முத்தி செய்தது. நிகழ்ச்சியை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த சகோதரர்கள் அச்சம் தெளிந்து அவ்வுருவம் ஒரு மனிதர்தான் என்று தெளிந்தார்கள். பிரான்சிஸ், இதோ நமது மந்தைக்கு ஒரு புதிய ஆட்டுக்குட்டி, வாருங்கள் நம் மந்தையில் இவரை சேர்த்து கொள்வோம் என்று ஆனந்தமாய் கூவி அழைத்தார். அவர்தான் அசிசி நகரிலிருந்து வந்த சில்வஸ்தர் என்னும் அருள் பணியாளர். முன்னொரு கால் தமியான் ஆலயத்தை புதுப்பித்த போது ஒரு தொட்டி சுண்ணாம்பு கொடுத்து உதவியவர். நான் எனது அன்றாட அலுவலில் சலிப்பையும் மன கஷ்டத்தையுமே பலனாக அடைந்தேன். உழைத்தும் பயனில்லை, மன அமைதி இல்லை. இனி எனக்கு பணம் வேண்டாம். பணத்தின் முகத்தில் இனி நான் விழிப்பது இல்லை. உம்மோடு தங்கியிருந்து தப ஜப வாழ்க்கையை மேற்கொள்ள விரும்புகிறேன் என்று கடந்த கால பாவங்களுக்கும் தவறுகளுக்கும் பரிகாரம் செய்யவே விரும்புகிறேன். இதனால் மன அமைதி அடைய ஆசைக்கிறேன். தந்தையே, தயை கூர்ந்து என்னையும் உமது மந்தையை சேர்த்து கொள்ளும் என்று மன்றாடினார். பிரான்சிஸ் அவரை கட்டி தழுவிய போது மற்ற சகோதரர்கள் பக்தி கீர்த்தனைகள் பாடினார்கள். தொப்பி சகோதரர், நமது குடிசையில் இனி சிறிதளவும் இடமே இல்லை. நாம் எப்பொழுதுதான் மெலிந்து சுருங்கினாலும் படுக்க இடமே இராது என்று முணுமுணுத்தார். தந்தை பிரான்சிஸ் வானட் சகோதரரை பார்த்து, இனி நீர் என் மடியில் இளைப்பாறலாம், இரவை கழிக்க உமக்கு அந்த இடம் போதுமே என்றார். இதை கேட்ட அந்த சகோதரர் வெட்கி தலை கவிழ்ந்து வாயடைத்து அப்பால் சென்றார். நச்செய்தி குழும வாழ்வு. அவர்களது அன்றாட எளிய வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததும் மற்றவர்களை இறையன்பால் ஈர்க்கும் வழியுமாய் இருந்தது. உடல் வலிமையுடைய மோருக்கு சகோதரர் காடு சென்று விறகு வெட்டி ஊர்களில் விற்று பதிலாக ரொட்டியையும் வெண்ணையையும் வாங்கி வருவார். ஜில்ஸ் சகோதரர் தம் பழைய தொழிலையை பயன்படுத்தி கூடை முடைந்து தெருக்களில் கூடை வாங்கவில்லையோ கூடை அழகான பழமையான பார்வையான கூடை என்று கூவி விற்பார். கூடை விமர்சனம் கேட்டு வாங்க வருவோருக்கு திருமறை கற்பித்து பண்டமாற்றாக ரொட்டியை பெற்று மடம் திரும்புவார். செபஸ்தீனோ சகோதரர் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்து ஊதியமாக தானியங்களை வாங்கி வருவார். பானர்ஸ் சகோதரர் அதை மாவாக்கி விதவிதமான ரொட்டி செய்து தருவார். ஆஞ்சலோ சகோதரர் மீன் பிடித்து அதன் விலையான எண்ணெயும் ரொட்டியும் பெற்று மீள்வார். தந்தை பிரான்சிஸ் பெரும்பாலும் தொழிற்சாலைகளுக்கும் தோட்டங்களுக்கும் வயல்களுக்கும் சென்று வேலை செய்து கொண்டே அவ்விடத்தில் உள்ளவர்களுக்கு ஞான மறையுறை செய்வார். இவ்வாறு தாம் சென்ற இடமெல்லாம் தப்பாமல் ஆன்ம ஈடேற்ற அலுவலை செய்து வந்தார். காலை மாலை ஆலயத்திலும் பொது மன்றங்களிலும் மறையுறை செய்து முடித்துவிட்டு ஜெபித்து கொண்டிருப்பார். தினமும் நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதோடு தொற்று நோய் விடுதிக்கும் சென்று அவர்களுக்கு வேண்டிய ஊழியம் செய்வார். அன்றையும் காரியங்களை சுத்தி செய்து முத்தமிட்டு கட்டுவார் காயங்களை சுத்தி செய்து முத்தமிட்டு காட்டுவார் சில சமயங்களில் குணப்படுத்தவும் செய்வார். சகோதரர்கள் தனித்தனியே குகைகளிலும் பள்ளத்தாக்கிலும் தங்கி ஜபத்திரையானத்தில் நிலைத்து தேவ ஆறுதலை பெறுவார்கள். ஒருவர் ஒருவரை சந்திக்க நேர்ந்தால் சமாதானம் முத்தமிட்டு கொள்வார்கள். தமக்கு எத்தகைய வேற்றுமையுமின்றி சகோதர வாஞ்சியோடு உரையாடி கொள்வர். மன மொழி செயலில் தூய்மையும் உண்மையும் யதார்த்தமுடையவர்களாய் காணப்பட்டார்கள். பிரான்சிஸ்
எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக இருந்ததுமன்றி தந்தையாகவும் விளங்கினார். ஆதலால் சகோதரர் அனைவரும் நம்பிக்கையோடும் அன்போடும் குழந்தைக்குரிய கவலற்ற மனத்தோடும் தம் உள்ள கிடக்கைகளை அவரிடம் தெரிவித்து சோதனையில் திடனும் வருத்தத்தில் ஆறுதலும் ஐயப்பாட்டில் தெளிவும் அச்சத்தில் துணிவும் பெற்று வந்தார்கள். எவரும் சிறிதளவும் சோர்வடையா வண்ணம் பிரான்சிஸ் தம் முழு கவனத்தையும் தம் துறவிகள் மாட்டு செலுத்தி வந்தார். ஒவ்வொருடைய ஆன்ம நிலையையும் இயற்கை குணங்களையும் அவருடைய இறையன்பின் அளவையும் ஊன்றி பார்த்து அதற்கேற்றவாறு அவர்களுக்கு உதவி செய்து வந்தார். தேனீக்கள் தம் ராணி ஈயை சுற்றி சூழ்ந்து வாழவே விரும்பும். சகோதரர் அனைவரும் அவர் இல்லாத பொழுது சோர்வு அடைந்தவர்கள் போல் காணப்படுவார்கள். அவர்கள் மிகுந்த ஆவல் தந்தை அவர்களின் உருக்கமான அறிவுரைகளை கேட்பதுதான். சிறப்பாக விண்ணக பேரின்பத்தை பற்றியும் இயேசுவின் பாடுகளை பற்றியும் வெகு ஆழமாகவும் உருக்கமாகவும் பாடுபட்ட இயேசுவை நேரில் காணும் தன்மையாய் சொற்கள் ஒவ்வொன்றையும் உணர்ந்து விரித்து கூறுவார். இதை கேட்பவர்கள் அழாமலும் இறையன்பால் பற்றி எரியாமலும் இருக்க முடியாது. மீண்டும் வந்துட்டது மழைக்காலம். புதிய மூன்று சகோதரர்கள் சேர்ந்தனர். பார்பரோ, கபடற்ற ஜூனிஃபர், வில்லியம். குடிசையில் சிறிதளவும் இடமில்லை. மறுநாள் காலை தொடங்கி விடாமல் மழை காலை தொடங்கி விடாமல் பெய்து கொண்டே இருந்தது. மாலை பொழுதாகியும் மழை நின்ற பாடில்லை. அதனால் வெளியே செல்ல இயலாமல் போயிற்று. உண்பதற்கோ உணவொன்றுமில்லை. சில நாட்கள் பட்டினி கிடந்தமையால் சகோதரர்கள் சோர்வடைந்து பலவீனமாக இருந்தார்கள். பிரான்சிஸ் அவர்களை பார்த்து, குழந்தைகளே, நாம் இப்போது தான் உண்மையான எளிமையை அனுசரிக்கிறோம் என்றார். உமக்காக கொடுக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் எங்கே? இதோ அவற்றை நாம் இருவருமாக உண்போம் என்று சொல்லி இருவருமாக உண்டனர். அதன்பின் பிரான்சிஸ் ஆஞ்சலோ சகோதரரை பார்த்து ரத்தம் சிந்தியிருக்க காரணம் கேட்க, அவர் இருப்பு பட்டைகள் அழுத்திய காரணத்தால் இரத்தம் வெளிப்பட்டது என்றார். இத்தகைய தவ முயற்சிகள் செய்கின்றவர்கள் அனைவரும் அக்கருவிகளை கொண்டு வந்து என்னிடம் கொடுக்க வேண்டும். சக்திக்கு மேற்பட்ட தவ முயற்சிகளை மேற்கொள்வது ஒன்றுமே செய்யாமல் விட்டுவிடுவதும் தவறுதான் என்றார். எல்லோரும் அந்த இருப்பு பட்டைகளை கொடுத்து விட்டனர். ஆனால் பேனட் சகோதரர் மட்டும் கொடுக்கவில்லை. அவரை பார்த்து, இது பற்றி உன் கருத்து என்ன என்று கேட்க, தலைவர் சொற்படி கேட்டு நடப்பதே சிறந்தது என்று கூறி தப்பித்து கொண்டார். பிரான்சிஸ் தந்தைக்குரிய வாஞ்சியோடு நல்லுரை கூறி, இனி அனுமதியின்றி ஒருவரும் இத்தகைய தவ முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது என்று கட்டளையிட்டு எல்லோரையும் நித்திரை செய்யும்படி பணித்தார். தான் மட்டும் நீண்ட நேரம் ஜெபித்து கொண்டிருந்தார். மழையும் நின்று காலமும் ஓரளவு அனுகூலமாக இருந்தது. தமியான் ஆலயம் பங்கு தந்தை தாம் வளர்த்த வெள்ளாடு தேன்கூடு இவற்றின் அருகில் இறந்து கிடப்பதாக செய்தி எட்டியது. அவர் தமது ஞான தந்தை ஆதலால் அடக்கத்திற்கு எல்லோரும் சென்று அவருடைய நித்திய இளைப்பாற்றிக்காக வேண்டிக் கொண்டனர். நாளை சந்திப்போமா? சந்திப்போம்.